Welcome to Pyramid Securities. நம்ம வந்து இன்னைக்கு மார்க்கெட் பார்ப்போம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஐ ஹேவ் ஆடட் ஒன் மோர் ஐட்டம் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த காலத்தில். ஸோ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நம்ம பார்க்கலாம். நம்ம அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் என்ன டைரக்ஷன் கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. ஓகே, ஸோ ஓகே, நம்ம லெட்ஸ் கோ டு தட். ஓகே, அது முன்னே நம்ம வந்து யூஸ்வல் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஓகே, நிஃப்டி இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. எப்பவுமே ஒன்று யோசிக்கோங்க, மார்க்கெட் மைனஸில் 100 பாயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ரைஸ் மேலே அவன் ஸ்ட்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணனா இட்ஸ் அ புல்லிஷ் சைன். ஓகே, ஸோ அந்த அதை உடைக்கும் பட்ஜெட்ல வீக்கு. ஸோ 8 அட்வான்சஸ் 42 டிக்ளைன்ஸ், பட் ஸ்டில் மார்க்கெட் இஸ் நாட் அட் மார்க்கெட் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்குது. க்ளோசிங்கில் தான் கொஞ்சம் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இந்த லோ பிரேக் ஆகல, மார்னிங் வந்து லோ அப்படியே பிரேக் ஆகி பிரேக் ஆகல. ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். ஸ்னாப்ஷாட் பார்த்தீங்கன்னாக்கா 2287 எஃபிஐ செல்ஸ், எஃப்ஐ எஃபிஐ செல் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 5 பைசா செல் பண்ணியிருக்காங்க நிறைய, அது மட்டும் தெரிஞ்சிக்கலாம். ஸோ எஃப்ஐ 2-3 மாதம் செல்லிங் மோட்ல இருக்காங்க நமக்கு தெரியுது. அது வந்து நீங்கள் அது கூட நம்ம கார்லேட் பண்ணணும்னா நிஃப்டியும் அடிக்கடி டிஸ்கவுண்ட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐ செல்லிங் வித் நிஃப்டி டிஸ்கவுண்ட்டு கார்லேஷன் ஏதோ நடக்குதான்னு நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே, அப்புறம் எதுவும் நடந்ததுனாக்கா நம்ம அடுத்த தடவை டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். என்ன பொறுத்து நிஃப்டி டிஸ்கவுண்ட்டில் போனாலே ஒரு நெகட்டிவ் சைன் தான் மார்க்கெட்டுக்கு. இன்னும் டிஸ்கவுண்டில் போகவே கூடாது, அடிக்கடி டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்குது மார்க்கெட்டை வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சர்டன் குரூப் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன் கீப்பிங் த மார்க்கெட் அப், அவங்க வந்து மார்க்கெட்டை மேலே ஈர்த்து பிடிக்கிறாங்க. இல்லைன்னா நிஃப்டி டிஸ்கவுண்ட்டில் போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஸோ ஒருத்தர் வந்து ஸோ இது வந்து இந்த சார்பட்டா பரம்பரை ஃபைட் மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ 394 அட்வான்சஸ் விச் இஸ் வீக், 1600 டிக்ளைன் விச் இஸ் வெரி வெரி வீக். ஓகே, ஸோ நீங்கள் ஜென்ரல் மார்க்கெட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே வால்யூம் வந்து 69,000 crores விச் இஸ் லைக் ஹை. ஓகே, ஸோ நீங்கள் எல்லாமே எல்லாம் 1.58 எல்லாமே ப்ராட் பேஸ், மிட் கேப் 3% டவுனு, இது ஸ்மால் கேப் 2.5% டவுன், 2.3% டவுன், 2.6/3 ரொம்ப நல்லா பயங்கரமாக கீழே வந்திருக்கு. நம்ம அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். 8% ஸ்பைக் ஆயிருக்கு விக்ஸு, இதனால நாளைக்கு என்ன ஆகும் தெரியல, பார்க்கலாம். விக்ஸ் கீ கோலிலோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாளைக்கு தெரியும். ஓகே, டாப் கெய்னர்னு பார்த்தா இந்துஸ்தான் யூனிலிவர், பிரிட்டானியா, ஏஷியன் பெயிண்ட், நெஸ்லே எல்லாம் டாப். பஜாஜ் ஃபைனான்ஸ் 1% அப்பு. டாடா ஸ்டீல் வந்து 8.85% மைனஸ். ஓகே, டாடா ஸ்டீல். ஓகே, ஸோ ஜிந்தால் 7.9% மைனஸ், இண்டால்கோ 5.9% மைனஸ். நம்ம பார்க்கணும் வால்யூமில் எதனா போயிருக்கான்னு பார்க்கணும். ஸோ செயில் வந்து 8% டவுனு, வால்யூம் பார்க்கணும், நிறைய பார்க்க வேண்டியிருக்கு போது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 6% டவுன், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 18% டவுன். இது வந்து டிஸ்க்ளோசர், நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டாக்கை. ஸோ நான் சொல்லிடுறேன், அதனால் நான் இது வேணா வேல்யூவேஷனுக்காக நான் வாங்கியிருக்கேன். நம்மளாம் 3 இயர்ஸ் டார்கெட்டு, நம்மளாம் அடுத்த மாதம் கிடையாது. அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா 6% டவுன். ஸோ பேங்கிங் நல்லா எல்லாம் அடி, பேங்கிங் இறங்கியிருக்கு, ஸ்டீல் இறங்கியிருக்கு. ஸோ எதுலலாம் தூக்குறாங்களோ அதெல்லாம் அடிச்சிருக்காங்க. இப்போ ஸ்டீல் இதெல்லாம் வந்து தனியாக ஒரு சார்ட் தான் போட்டு பார்க்கலாம் போல இருக்கு. ஓகே, ஸோ ஓகே, நம்ம பார்க்கலாம், நம்ம இந்த சார்ட்லேயே பார்க்கலாம். அடுத்தது டாடா ஸ்டீல் 8% வால்யூம் வேல்யூ எல்லாமே வந்திருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவர் அப், பஜாஜ் ஃபைனான்ஸ் அப், மைண்ட் ட்ரீ பறந்துருக்குது. மைண்ட் ட்ரீ வேறு லெவல் ரேஞ்சில் போயிருக்கு. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. HDFC 0.05%, SBI 3.26% டவுனு. ஸோ பேங்க் நிஃப்டி டவுனானா எல்லாம் டவுன் ஆகணும், பட் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் வேறு டேக்ட் பிச் ஆஃப் சால்ட். எச்டிஎஃப்சி பேங்க் வேறு ரேஞ்சு, 55 அட்வான்சஸ் 29 டிக்ளைன்ஸ் பாருங்கள், குறைஞ்சிட்டே ஒரு மேலே போனோம். லாஸ்ட் வீக்லாம் 250 அட்வான்சஸ் இருந்தது. ஓகே, ஸோ அதுவும் ஒரு வீக்னஸ் தான். ஸோ அடுத்து நம்ம ப்ரைஸ் பர்ட்ஸ் பார்க்கலாம். யாராவது இன்னைக்கு யார் மேலே போயிருக்காங்க, செக்யூர் கிளவுடுன்னு ஒருத்தர், அக்யூரேசி, மெஜஸ்கோ யூ கடவுளே கேர்ஃபுல்லாக இருங்க, பி ஃபோக்கஸ், இவர் எஸ்பி பவர், வக்ராங்கி அய்யோ, பிபிடிசி ஃபண்டாஸ்டிக், இகாட்சி. பிபிடிசி வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆஃப் பிரிட்டானியாவோட ப்ராக்ஸி பிளே தான் அது பிபிடிசி. இகாட்சி இஸ் அகெயின் இஸ் அ குட் கம்பெனி. இகாட்சி வந்து இஸ் அகெயின் இட்ஸ் இட்ஸ்
which is equipment manufacturer component. I think automotive answer in plants like CG Garcia Motors under the CG Garcia under the CG Garcia under the CG Garcia 20 years back under the like upper marriage. அப்புறம் வால்யூம் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணீங்கன்னா யூல் ஃபைண்ட் சம்திங். இது கென்ன மெட்டல்ஸ் அதான் பிர்லா கென்ன மெட்டல் நினைக்கிறேன். என்கே இண்டு ஸ்னைடர் ஐடிடிசி ஐடிடிசி கவர்மெண்ட் கம்பெனி டிபிஎஸ் ஸ்டாக் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். நம்ம இந்த 52 வீக் லோவில் அது மாதிரி வால்யூம் போட்டால் ஐ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி புல்லிஷ். ஸோ ஐ வில் பி வெரி புல்லிஷ் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் கவுண்டர்ஸ். பிபிடிசி வால்யூம் இருக்குது, ஷில்பா மெட்டு வால்யூம் இருக்குது. இதெல்லாம் வந்து தனியாக வால்யூம் ப்ளே தனியாக வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் நான். பார்க்கலாம், முடிஞ்சால் நாளைக்கு வால்யூம்க்கே தனியாக ஒரு வீடியோ போடணும் பாருங்க, பார்ப்போம். வில் சி, பார்த்துட்டு நம்ம வியூ கொடுக்கலாம். ஓகே, பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி, கிவ் மீ சம் டைம். ஸோ தட்ஸ் அபவுட் வால்யூம் ஸ்பாட்ஸ். இப்போது நம்ம நம்ம இந்த இன்ட்ரெஸ்டிங் நம்ம ப்ரெசன்ட் ஃபார்மேட்டுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் இன்றைக்கி வந்து ரெட்டில் போட்டிருக்கேன். 1908 ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் அதை ஓகே அது கம் டு ரெட்ன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இனி க்ளோஸ் வந்து நேத்தோட கீழே க்ளோஸ்னா ரெட்டில் போட்டிருக்கு. இனி க்ளோஸ் இது இது வந்து ஆர்எஸ்ஐ 65 விச் இஸ் ஸ்டில் ஸ்ட்ராங். 60 கீழே போனால் தான் வீக்கு. 60 கீழே ரெண்டு நாள் க்ளோஸ் ஆனால் நீங்கள் ஒன்று 400 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம் கீழே போகிறதுக்கு. 15509 இன்றைக்கி ஹை, 16509 இன்றைக்கி ஹை, 16376 இன்னைக்கு லோ. இன்னைக்கு ரேஞ்ச் 133 பாயிண்ட்ஸு. இன்னைக்கு ஹை ப்ளஸ் இது வந்து ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை த்ரீ. இது வந்து அன்றைக்கே சொல்லிட்டேன், இது ஹைதர் அலி காலத்து ஸ்ட்ராட்டஜி. ஓகே, சும்மா ஒரு இண்டிகேஷனுக்காக வச்சுருக்கோம். இதில் வீக்காக இருக்குது. ஸோ இது எதனா மேலே போச்சுன்னா என்ன ஆகுது, நம்ம அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக பார்த்துன்ற ஒரு இண்டிகேஷன் தான் வீக்குன்னு. அது நேற்று வந்து ஒரு இண்டிகேஷன் வீக்குன்னு காட்டலாம், இன்றைக்கி அது கண்டினியூ இருக்குது. ஸோ நம்ம அதை பற்றி அதுக்கப்புறம் வரும் இதுக்குள்ளே இதுக்குள்ளே. ஓகே, ஸோ இந்த காலம் ஃப்ரீயாக விடலாம். இது வந்து ஆப்ஷன் ரேஞ்சு 16,500 to 15,500. நான் ஏன் ரெட்டில் போட்டிருக்கேன்னா, ஓகே உங்களுக்கு ரே ரெட்டில் போட்டிருக்கேன்ற உங்களை திருப்பி வந்து சொல்கிறேன். ஸோ எப்படி சொல்லிடுறேன், ஏன் ரெட்டில் போடுறேன்னு சொல்கிறேன். இது எஃப்ஐஐ டேட்டா, செல் டேட்டா, நெட் நெட் டேட்டா. 69,000 க்ரோஸ் இன்றைக்கி வால்யூமு. இது வந்து இது வந்து நம்ம ஓடிக்கோல் நம்ம ஓடி சட்ட அது பேர் மறந்து போச்சு, ஏதாவது அது விக்ஸ் 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 இந்தியா விக்ஸ். ஓகே, இது வந்து புட் கால் ரேஷியோ. இது புட்டோட இன்னைக்கு டோட்டல் புட்ஸ் வேல்யூ, இன்னைக்கு டோட்டல் புட்ஸ் டோட்டல் கால். ஓகே, இது புட் இது கால். ஸோ 1.9 1.06 ஒரு மாதிரி இங்கே இல்லை அங்கே இல்லை. ஓகே, 0.8 நம்ம கொஞ்சம் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு. 0.8 ஓவர் சோல்டு கிட்ட இருக்குன்னு அர்த்தம். 1.8 போனாக்க ஓவர் பாட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து 8.2 இது வந்து இம்ப்ளைட் வாலடிலிட்டி கால் சைடில். கால் சைடு, ஆமாம் கால் சைடு. இம்ப்ளைட் வாலிட்டி புட் சைடில். ஸோ இம்ப்ளைட் வாலிட்டி 8.2 இருக்கிறதுனால இதில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டில் புல்லிஷ் மாடல் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா மேபி பை ஆன் டிப்ஸ் அப்படின்னு இம்ப்ளைட் வாலிட்டி சொல்லிட்டு அது மண்டே மாடலில் மாறும், இறுதி ரேபடிப்பெல்லாம் மாறுது. ஸோ இம்ப்ளைட் வாலிட்டிலிட்டி வந்து என்னன்னு கேட்காதீங்க, நான் அது ஷேர் பண்ணுறது கஷ்டம், அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ இம்ப்ளைட் வாலிட்டிலிட்டி வந்து நீங்கள் பட் ஆனால் நீங்கள் யூடியூப்பில் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் பதில் இருக்குது, அதை பார்த்துக்க பாருங்க, என்ன கேட்காதீங்க ப்ளீஸ், ஐம் சாரி. ஸோ இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 8.2 வந்து கால் சைடில் இருக்குது, புட் சைடில் 15.09 இருக்குது. ஸோ அதனால 8.2 இது, அதனால இது வந்து ஸோ மார்க்கெட் வந்து என்ன இது பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பை ஆன் டிப் மார்க்கெட் தான். இது இன்னும் கிளியர் செல்லுன்னு கொடுக்கல, கொஞ்சம் ஹோப் காட்டுது. ஸோ நம்ம ஒரு ஸ்டேஜ் அப்போ மேலே போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 18 நேற்று டேட்டா இது. இது வந்து பிஇ, இது ப்ரைஸ், இது வந்து பிஇ நிஃப்டி பிஇ. நான் இப்போ பார்க்கறது இல்லை, ஏன்னா வந்து நிஃப்டி பிஇ வந்து இந்த கால்குலேஷன் மோட மாற்றிட்டாங்க, அதனால இப்போ நம்ம பார்த்து பிரயோஜனம் கிடையாது. மார்க்கெட் ஒரு ஹை போயாச்சு, ஸோ அதுக்கு ஒரு பிஇ ஃபார்ம் ஆயிருக்கும். மார்க்கெட் திருப்பி ஒரு 52 வீக்லேயே போ லோ போயிட்டு சப்போர்ட் எடுத்ததுனாக்கா அப்போ தான் இந்த பிஇனோட இந்த பிஇயோட சாக்ரோ சாங்க் தெரியும். ஓகே, இப்போ பிளைண்டாக நம்ம எது பழைய பிஇ வச்சு இதை கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா பிஇ கால்குலேஷன் ஃபார்மேட்டே மாற்றிட்டாங்க. ஓகே, மார்க்கெட் மாற்றின தொட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக இனிமேல் வர ஃபார்மில் பார்த்து தான் பார்க்க முடியும். இப்போ பார்க்குறது வேஸ்ட்டு. இது ப்ரைஸ் டு புக், இது 1.1 டிவிடெண்ட் ஈல்டு. ஓகே, ஸோ இது வந்து இப்போ இப்போ இது ஏன் ரெட்டில் போட்டோம்னா, இது வந்து இப்போ லாஸ்ட் வீக் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16,529. ப்ரீவியஸ் வீக்கோட மேலே க்ளோஸ் பண்ணது இது க்ரீனில் போட்டிருக்கேன். இந்த வீக் லாஸ்ட் வீக்கோட கீழே க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால ரெட்டில் போட்டிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பெருசாக போயிட்டே இருக்கு, பட் பரவாயில்ல, கொஞ்சம் பாருங்கள், எல்லாம் எனக்கும் தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னாக்கா, இப்போது
இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து நேத்து இப்போ இதை ரெட்டில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ஏன் ரெட்டில் போட்டிருக்கிற நேத்து 16 நேத்து வந்து ஆப்ஷன் டேட்டா 16600. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது நேத்து இது இப்போ நம்ம பார்க்கறது வந்து மந்த்லி டேட்டா, ஏன்னா வீக்லி டேட்டா இனிமேல் பார்க்க முடியாது, அடுத்த இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வந்து தான் பார்க்கணும். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் வீக்லி டேட்டா தான் பார்ப்போம், லாஸ்ட் வீக் மட்டும் மந்த்லி டேட்டா பார்ப்போம். ஸோ 16600 16500 ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றமாக இருந்தாலும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதனால ரெட்டில் போட்டிருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா 16500 சப்போர்ட் காட்டுச்சு, 100 பாயிண்ட் சப்போர்ட்லாம் காட்டுச்சு, 100 பாயிண்ட் சப்போர்ட் தான் மார்க்கெட் காட்டுச்சு இன்னைக்கு. அதனால தான் வந்து ஓரளவுக்கு 400 நின்றுச்சு, இன்னைக்கு 15500 காட்டுது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க, இந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றம் நடந்தாக்கா சம்பவாமி யுகை யுகை அப்படின்னா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த சம்பவமே யுகையுகமே இதுக்கு லிங்க் பண்ணிக்காதுங்க, அது வேறு அது வந்து பார்த்து அது என்ன மீனிங் எனக்கு தெரியல, இதோ ஸோ ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு மாற்றம் இப்போ நம்ம அதை பார்த்து கண்டினியூஸாக பார்க்க தான் போகிறோம், ஏன்னா நீங்கள் வந்து இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்டர்பிரிட்டேஷனாக கொடுத்துருக்கோன்னாக்கா இந்த மாதிரி ரேஞ்ச் மாறும்போது சம்பவம் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போதுன்னு அர்த்தம். அண்ட் ஹையர் எண்ட் ரேஞ்ச் இருக்கிற ரேஞ்ச் ஹையர் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் இருக்கும்போது இப்போ 16500 பயங்கர ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இது இது சப்போர்ட்டில் தான் இது இது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஸோ ஸோ அதுதான் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே நம்ம நிஃப்டி சார்ட் பார்க்கலாம். ஓகே நிஃப்டி சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மாதிரி ரெண்டு கேப் இன்னைக்கு ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒன் கேப் இஸ் தேர், ஆல்ரெடி இந்த கேப் ஃபில்அப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நீ இதை ஃபில்அப் பண்ணுவியா நீ இதை ஃபில்அப் பண்ணுவியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதை ஃபில்அப் ஆகுதுன்னு. இது இது இன்னொரு இது ரெண்டு ஓகே. ஸோ ரெண்டாவது வந்து ஸ்டில் 21 டே மூவிங் அவரேஜ் மேலே இருக்கனால நிஃப்டி ஒன்று ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது நம்ம இந்த லைன் ஏன் போட்டிருக்கோன்னா இந்த லைன் இது ரெட் லைன் போட்டிருக்கோன்னாக்கா இதுதான் ட்ரெண்ட் லைன் ஃபார் தி ஒரிகால் ஃபார் த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு. ஸோ ஜென்ரலாக என்ன ஆகணும், இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது வந்து இந்த 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 ஐயில் இந்த ஏதோ டெஸ்ட் பண்ணி திருப்பி மேலே க்ளோஸ் பண்ணால் டபுள் ஸ்ட்ராங் ஆகிடும். திருப்பி கீழே இருந்ததுனாக்கா என்ன நடக்கும்னு தெரில, அந்த அதுதான் சம்பவம் நடக்கும், நெகட்டிவ் சம்பவம் நினைக்கிறோம். வில் அட் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இது வந்து ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் இது. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க்லேயும் ஒரு கோடு போட்டிருக்கேன், அது வந்து இப்போ பிரேக் அவுட் ரேஞ்செலாம் இல்லை, அது வந்து நம்மளுடைய பிரமிட் ரேஞ்ச், நம்ம என்னுடைய பர்சனல் நம்பர் அது. ஸோ இந்த நம்பர் வந்து 34691 வந்து லக்ஷ்மண் ரேகா. ஓகே அந்த லைனுக்கு மேலே இருக்க வரைக்கும் புல்லிஷு, அந்த லைனுக்கு கீழே போனால் ஐயோ அந்த லைனுக்கு கீழே இருந்தால் நேராக அங்கேருந்து நேராக ஸ்ரீலங்கா போயிடும். ஓகே ஸோ ஸோ அதுக்கு மேலே இருக்க நல்லது. ரெண்டாவது வந்து இது 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு, இது நிஃப்டி 21 டே கிட்டே வரல, இவன் வந்து 21 டே 52 கேப்பில் கீழே போயிருக்கு. ஸோ இது ரெண்டும் கன்வெர்ஜ் ஆகுது, கன்வெர்ஜ் ஆனால் நல்லது கிடையாது, இந்த மாதிரி கட் ஆனால் நல்லது, திருப்பி கீழே கன்வெர் கட் ஆச்சுன்னா டேஞ்சர். ஸோ பேங்க் நிஃப்டி பட்டு வீக்காக இருக்குது. ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் பார்க்கலாம், SML 100 மட்டும் பார்க்கலாம். நிறைய ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு வந்து மென்டல் ஆகிடும், இப்போ இப்போ கொஞ்சம் கேராக தான் இருக்குது. SML 100 பார்க்கலாம். ஸோ SML 100க்கும் ஒரு ரேஞ்ச் நான் நாளைக்கு சொல்கிறேன். ஸோ SML 100 கிளீனாக வந்து இது கீழே வந்தாச்சு, 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது. ஸோ ஸ்மால் கேப் வீக்காக தான் இருக்குது, 50 டே மூவிங் ஆவரேஜ் கீழே, இதுவும் ஒரு கேப் மாதிரி தான் இருக்குது, இதுவும் கேப் இருக்குது. ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபார்மேஷன் வந்து இந்த லோ பிரேக் பண்ணால் இன்னும் பயங்கர வீக்கு. ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன் இது வந்து நெகட்டிவ் ஃபார்மேஷன் தான், பட் இது பிரேக் பண்ணால் கொஞ்சம் வெவி ஃபால் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ் நவ் ஓ எஸ் நம்ம நிஃப்டி கான்ட்ரிபியூட்டர்ஸ் கார்டை மறந்துடும். சாரி சாரி ஒன் செகண்ட், அது ஸ்க்ரீன் போட்டுங்க ப்ளீஸ் வெயிட். எஸ் இது இது வந்து திஸ் இஸ் நாட் ப்ளீஸ் நோட் திஸ் இஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை எஸ்பி துல்சியான். ஓகே ஓகே ஏன்னா நிறைய பேர் இது ஸ்பான்சர்ட் பை 20paisa.com 40paisa.com எனக்கு இது திஸ் இஸ் பைன் ஸ்பான்சர்ட் பை விஎஸ் வெங்கடேசன் பிரமிட் செக்யூரிட்டிஸ். ஸோ இவர் இவர்கிட்ட நான் எடுத்துக்கிறேன். ஸோ இவருக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஆமாம் ஆனால் நம்மக்கிட்டே நம்மளே போகிறா கூட நம்மக்கிட்டே ஒரு 200 சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறாங்க, பட் ஸ்டில் கண்டென்ட் நல்லாயிருக்கு. நம்ம எங்கே கண்டென்ட் நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அதை நம்ம எடுத்து எடுத்துக்கிறது நம்ம நம்ம விருப்பம் தான். ஸோ அதனால் இது வந்து டக்குன்னு கிடச்சிது. ஸோ துல்சியானுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு இன்றைக்கி இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்து நிஃப்டியை நிக்க வச்சதுன்னு பார்த்தா HCL, ஏஷியன் பெயின்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், நெஸ்லே, பிரிட்டானியா, இதை நம்ம வந்து டாப் கெனியர்லேயே நம்ம பார்த்துட்டோம். இவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இழுத்தது பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்,
Tata Steel, Kotak Mahindra Bank, SBI, JSW Steel, ICICI Bank and Axis Bank. You will keep with the Kaga. 24 point Reliance, 23 point Tata Steel, 15 point on the Kotak Bank. So you will they are the market movers. Okay. Market are quite major and known Padina. You will allow the ITC. ITC is not a secret. ITC is a very good thing. You can't get a car. So this is what it is. So I hope you liked it. Like padunga, share padunga, subscribe padunga. So in the IV pathi ni daisa de explain panna kekkadinga. Sometimes neenga kekkumbodhu illa nu solradhu kashtama irudhu. But idella solren eppo solrana iruka enakku oru 50000 subscriber vandapra na solren. But neenga vandu idu continuously neenga oru 6 maasam paathale ungalukku purinjirum. So idu avlo onne kashtam kedaiyadhu. But so na enakku na nariya vishayam solliten. So oru sila vishayam na hold pandren na sollakooda என்னுடைய நிலைமை அந்த மாதிரி சொல்லக்கூடாத நிலைமையில் இருக்கேன் நான். பட் சொல்லுவேன், ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால நான் வந்து உங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 50000 சப்ஸ்கிரைபர் எடுத்துன்னு போங்கலாம் சொல்ல மாட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் ரொம்ப ரேராக தான் சொல்கிறேன். பட் அதனால் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஐ திங்க் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்க்குறவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Have a nice day. Thank you. மூச்சு வாங்குது. யாரும் பேசுனேன் நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. நாளைக்கு ஓகே ரைட். ஓகே, பை பை, குட் நைட்.